ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ உலகம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் ஒன்று ஒன்று கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசிக் ஸ்பான்ஜ் கேக் அதாவது மைதா யூஸ் பண்ணி ரொம்ப பேசிக்கான மெத்தடில் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்கேங்க ஸோ பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க மிக்ஸிங் பவுலில் கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதைய பவுலில் சேர்த்துக்கலாம் அதே அரை கப் அளவுக்கு தயிர் ஃப்ரெஷ்ஷான கேர்டு எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் நான் வந்து ரைஸ் பிரன் ஆயில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா நான் வந்து பேக்கர்ஸோட ப்ராண்ட் எடுத்துருக்கேங்க ஸோ ஒரு தடவை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு மைதா இப்போ பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் வந்து நம்ம ஒரு டைம் வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம கேக் பிஸ்கட்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேக்கர்ஸ் ப்ராண்ட் தான் எடுத்துருக்கேன் இதுவும் ஸோ இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேவைப்பட்டா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணால் போதும் அதாவது மாவு வந்து போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கரண்டிலேருந்து எடுத்தால் விழுகணும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் பால் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துனா போதும் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து மாவு விழுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால் நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கிறேன் இப்போது இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது எடுத்தால் நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கேக் பேட்டருக்கு இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு கேக் டின்னில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயிலோ கீயோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சுற்றியும் ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மைதா மாவு இதில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இன்னொரு அரை டீஸ்பூன் மாவு சேர்த்து சைடில் எல்லாம் கூட படுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த மாவு போட்டதுக்கப்புறமா அந்த டின் மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் எல்லா இடத்துலையும் அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா பட்டர் ஷீட் போடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நான் பட்டர் ஷீட் போடலை அதனால் நான் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக மாவு இருந்துச்சுன்னா அது வேண்டாம் அது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ நம்மளோட கேக் டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாக மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க கீழே எதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி கவர் ஆகிடும் அதுக்கப்புறமா இப்போ வந்து ஓவனில் வைக்க போகிறேன் நான் ஓவன் இல்லைன்னா பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு பேன் கீழே அடிக்கணமான பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதுக்குள்ளே வச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் இப்போது அவனில் இந்த பேட்டரை வச்சிடலாங்க வீட்டில் இருக்கிறது ஐஎஃபி பிராண்டுங்க கேக் மோடுன்னே இருக்குது ஸோ கேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும் ஸோ எந்த எதுவுமே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை மற்ற ஓவன் ஓவனுக்கும் வேரி ஆகும் நார்மலாக ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு பாருங்கள் இதில் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டி எயிட் செகண்ட்ஸ் காமிக்குது நான் கேக் மோட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பேசிக் ஸ்பான்ஜ் கேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கேக்கு நம்ம ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிவிட்டோம் எப்பவும் கேக் வந்து சூடாக இருக்கும்போது எடுக்கக்கூடாதுங்க நல்லா ஆறணும் அப்போ தான் நம்மளுக்கு கேக் டின்லேருந்து ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாதிரி நைஃபோ அல்லது ஸ்பூனோ வச்சு சுற்றியும் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் கேக் ஆற வச்சுட்டு போன கேப்பில் கொஞ்சம் பீசஸ் காணாமல் போயிடுச்சு எங்கள் வீட்டை சுட்டீஸ் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்லைங்க நம்ம இப்போ இந்த கேக் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு அளவுக்கு நம்மளுக்கு பிரெத் இருக்கு ஸோ இப்போ இந்த கேக் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டாப்பிங்ஸ் வந்து மேலே எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இது பேசிக் கேக்குங்கிறங்காட்டி நான் எதுவுமே போடல ஸோ இது டீ கேக் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்